கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6. யோவான் 14:6, ஜான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதாவது நானே என்று சொல்லக்கூடிய 6வது பதம் இது. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். தோமா கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க, வழியும் தெரியல. ஏன்னா இதை நம்ம பார்க்கும்போது யோவான் 14:14 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் தான் சத்தியம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் தான் வெளிச்சம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் வெளிச்சம், அவர் தான் ஜீவன். ஜீவன் என்ன, யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதே மாதிரி யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 11:25 லாசருவை உயிர்த்தெழுதல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் தான் ஜீவன், நான் தான் உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடிய காரியம். இதை சொல்லும்போது யோவான் 10:7-9 உள்ள வசனங்கள் பார்க்கும்போது, அவர் தான் வாசல், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் வாசல். நானே வழி, நானே சத்தியம், நான் தான் ஜீவன். இப்போ வழி பாருங்க, யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். எப்படி, என் வழியா நீங்கள் உட்பிரவேசித்தால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடியதான். மத்தேயு 7:13-14 உள்ள வசனங்கள் பாருங்கள், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதனால தான் அப்போஸ்தலனுடைய 12:12 என்ன பார்க்கிறோம், வானத்திலும் பூதலத்திலும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று சொல்லக்கூடியதா. அப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட போவதற்கு ஒரு வாசல் இயேசு கிறிஸ்து, வழி அவர்தான், அவர்தான் சத்தியம், அவருக்குள்ளதான் ஜீவன் இருந்தது, அதுபோல ஒரே மெய்யான தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிறதும் அந்த கிறிஸ்து என்பதை நம்ம 1 Timothy 2:5 பார்த்துக்கொள்கிறோம். அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை அல்லாமல் வேற யாருமே பிதாவின் இடத்துல போக முடியாது. எனக்கு இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய கர்த்தத்துவங்களின் மூலமாய், தன்னுடைய டாக்டரின் மூலமாக அவர் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அதை யோவான் 6:68 பார்க்கிறோம். அவருடைய அவருடைய வாழ்க்கை என்னவா இருக்கு, நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறதுன்னு 1 Peter 2:21 பார்க்குறோம். அவருடைய தியாகம், அவருடைய பலி, அவருடைய சாக்ரிஃபைஸ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர் வழின்றது காட்டுவதுக்கு எதற்கு, எபிரேயர் 9:8-9, அவர் சத்திய ஆவியின் மூலமாய் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை யோவான் 16:13 பார்க்கிறோம். இது எல்லாம் என்ன, இயேசுவே, அவர் ஒருவர் மூலமாக தான் நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட போக முடியும். இதை குறித்து ஒரு விரிவான செய்தி நம்மகிட்ட இருக்குது,
இயேசு கிறிஸ்து த ஒன்லி வே, இயேசு மாத்திரம் ஒரு வழி மாத்திரமே என்று அதையும் நீங்கள் கேட்டு பிரயோஜனப்பட்டு கொள்ளுங்க. ஆனால் இந்த நாளில் நம்ம என்ன பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த வழியிலையும் நீங்கள் தேவன்கிட்ட போக முடியாது. எல்லாரும் வேற எல்லாரும் சொல்லலாம், உலகத்தில் உள்ள மதங்கள் எல்லாம் சொல்லலாம், நீங்கள் கடவுள்கிட்ட போகலாம், நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா கடவுள்கிட்ட போகலாம், நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா கடவுள்கிட்ட போகலாம், புண்ணியம் செஞ்சீங்கன்னா கடவுள்கிட்ட போகலாம், காசிக்கு போனால் இதுக்கு போ புண்ணியம் சேர்க்கலாம், அப்போ ராமேஸ்வரம் போனால் புண்ணியம் சேர்க்கலாம். ஆனால் எங்கே போனாலும் கிடையாது, எங்கே இயேசு கிறிஸ்து மூலம் மாத்திரமே உங்களுக்கு இது உண்டாகும். அதனால தான் தோமா இந்தியாவுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோமா வந்து இந்த கேள்வி இந்த பதில் யார்கிட்ட சொன்னார், இயேசு கிறிஸ்து தோமாட்ட சொன்னார். தோமா தான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இரத்த சாட்சியாக மறித்தார். அப்போது எனக்கு அருமையானவர்களே, இதனால் நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்வோம், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தினாலையும் எந்த ஒரு மனுஷனும் தன்னை நீதிமான் என்று தேவன் முன்பாக நிறுத்த முடியாது. எப்படி தேவனோட ஒப்புரவாக முடியும், இயேசு கிறிஸ்து மூலம் மாத்திரமே, வேற எந்த வகையிலையும் வேற எந்த ஒரு காரியத்திலையும் உங்களால் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிறவங்களாக இருந்தால் தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகி எப்பொழுதும் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ தேவன் உங்களுக்கு கிருபையும் அனுகிரகமும் பாராட்டுவாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது இதோ தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உம்மிடம் ஒப்படைக்காமல் இருந்தால், இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மெய்யான குமாரன், அவர் என்னுடைய பாவங்களுக்காய் பாடுபட்டு அறையுண்டு உயிர்த்தெழுந்து இதோ தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய பாவங்களுக்காய் நான் மனம் வருந்தி திரும்பி உம்மிடத்தில் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து நான் உமக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்கும் நிச்சயமாய் ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். வர்றீங்களா? அப்படியே செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.